வணக்கம். சில மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் செங்கோல் அப்படின்ற ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. செங்கோல் என்பது என்ன என்று நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஒரு 5 அடி நீளமுள்ள ஒரு கோல். அதுக்கு இன்னொரு பெயர் செம்மை எனப்படும் பெயரை கொண்டது. செம்மை என்றால் ஒரு நேர்மையான ஆட்சி. அந்த காலகட்டத்தில் சோழர்கள் ஆண்ட காலகட்டத்தில் செங்கோல் ஆட்சி அப்படின்னு ஒரு வரமுறையே இருக்குது. அதாவது ஒரு செம்மையான ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி. இந்த செங்கோல் நுனியில் ஒரு நந்தி உருவம் பொருத்தப்பட்டிருக்கிறது. நந்தி எதை குறிக்கிறது என்றால் நீதியை குறிக்கிறது. ஸோ நேர்மையான நீதி உடைய ஆட்சி செய்தவர்கள் கையில் இருந்த கோல் தான் செங்கோல். இந்த செங்கோல் திரு நேரு அவர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது என்பதில் ஒரு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் இது எங்கு கண்டெடுக்கப்பட்டது என்று கேட்டிங்கன்னா, அது வந்து அலகாபாத்தில் ஒரு மியூசியமில் நேருவோட உடைமைகளை வச்சிருந்த ஒரு மியூசியத்திலிருந்து எடுத்து வந்தாங்க. அதனால் இது நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றதில் ஒரு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட செங்கோலை, அதுவும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருப்பது ஒரு மாபெரும், நமக்கு ஒரு பெருமை, தமிழகத்துக்கே ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை தமிழகத்திலிருந்து சில எம்பிக்கள் இல்லை அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு சமாஜ்வாதி எம்பிக்கு சாதகமாக பேசியது நமக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. இன்னொரு விஷயம், எம்பி என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க அவர்களுடைய விஷயங்களை அங்கே பேச பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர்த்து விட்டு சில இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து.